டேவிட் பிரைனர்ட். இன்று நாம் டேவிட் பிரைனர்ட் என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி பார்க்கப் போகிறோம். எலியா, எரேமியா, ஏசையா, பவுல், பேதுரு போன்றவர்களை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். பர்னபா, சீலா போன்றவர்களை கொஞ்ச பேருக்காவது தெரியும். ஆனால் கித்தியனாய ஈத்தா, சிப்பிராள் பூவாள், பெசலையேல், ரோதை, ஒனோசிமோஸ், பவுலின் உடன் வேலையாட்களாகிய உர்பான், ஸ்தாக்கி, எப்பாபிராத்தோ, அர்கிப்பு, கிளமந்து, அரிஸ்தர் போன்றவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர்களும் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களே. ஆனால் இவர்கள் வெளிச்சத்துக்கு வராதவர்கள், அறியப்படாதவர்கள். அதுபோல டேவிட் பிரைனர்ட் அதிகமாக அறியப்படாத ஒருவர். நான் இவரை பற்றி படித்தபோது ஓர் உண்மையை தெரிந்து கொண்டேன். அது எனக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவருடைய மிக குறுகிய வாழ்க்கை ஏற்படுத்திய தாக்கத்தினால் பல மிஷினரிகள், பல பிரசங்கிமார்கள், பல இறையியலாளர்கள் உருவானார்கள். அமெரிக்க இறையியலாளரும் போதகருமான ஜோனத்தன் எட்வர்ட்ஸுக்கு இவர் தனிப்பட்ட விதத்தில் உற்சாகமாகவும் உந்துதலாகவும் இருந்தார். இதை குறித்து நாம் பின்னர் பேசுவோம். அவர் மட்டுமல்ல, ஜான் வெஸ்லி போன்றவர்களுக்கும் அவர் பெரும் ஊக்கமாக இருந்தார். தன் உடன் ஊழியக்காரர்கள் அனைவரும் டேவிட் பிரைனருடைய நாட்குறிப்புகளையும் நாளேடுகளையும் படிக்குமாறு அவர் பரிந்துரைத்தார். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தபோது பிரைனருடைய நாட்குறிப்புகளையும் நாளேடுகளையும் தன்னோடு கொண்டு வந்தார். மியான்மரில் ஊழியம் செய்த அடோனிராம் ஜட்சன் பிரைனருடைய வாழ்க்கையும் அனுபவங்களும் மியான்மரில் ஊழியம் செய்வதற்கு தனக்கு பேருதவியாக இருந்தன என்று கூறினார். ஹட்சன் டெய்லர் போன்ற பலரும் கூட அவருடைய வாழ்க்கையையும் அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிவிடையையும் கண்டு வியந்தார்கள். பிரைனர்டு ஏற்படுத்திய தாக்கம் பறந்து விரிந்தது. டேவிட் பிரைனர்டின் வாழ்க்கை பலருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் உங்களிலும் ஏற்படும் என்றும், அது உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நாம் அமெரிக்காவின் அண்டைய ஒரு காலனியான கனெக்டிகட்டுக்கு செல்ல வேண்டும். அது ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவை ஆக்கிரமித்திருந்த காலம். இன்று அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் உள்ளன. அன்று ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்திருந்த 13 காலனிகள் மட்டுமே இருந்தன. அது 1700களின் காலம். சரியாக சொல்வதானால் 1718. அது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேறி கொண்டிருந்த காலம். அமெரிக்கா என்ற ஒரு நாடு இன்னும் உருவாகாத காலம். சரி, அவருடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவர் அமெரிக்காவில் கனெக்டிகட் என்ற மாநிலத்தில் ஹாத்தம் என்ற இடத்தில் 1718 ஏப்ரல் மாதம் 20 தேதி பிறந்தார். டேவிட் பிரைனர்ட் அப்பாவின் பெயர் எசேக்கியா, அவருடைய அம்மா பெயர் டாரத்தி. அவர்கள் இருவரும் மிகவும் உறுதியான கிறிஸ்தவர்கள். அவருடைய அப்பா அந்த வட்டாரத்தில் மிகவும் பிரபலமானவர். ஏனென்றால் அவர் அந்த பகுதியில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தார். அவர் சபையில் ஒரு உதவிக்காரராகவும், அதாவது ஒரு டீக்கனாகவும் இருந்தார். அவருடைய அம்மா ஒரு ரெவரண்டின் மகள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பார்களா என்ன? ஆம், அவர்களுடைய வாழ்க்கை முழு குடும்பத்துக்கு வேதாகமமே ஆதாரமாகவும் அடித்தளமாகவும் இருந்தது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மிகவும் கண்டிப்பான வீடு, ஒழுக்கமான வீடு. ஓய்வு நாளில் ஆவிக்குரியவைகளைத் தவிர வேறு எதையும் வாசிக்கவோ தொடவோ பிள்ளைகள் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் வேதாகமத்தை மட்டுமே படிக்க வேண்டும், அது கட்டாயம். வேறு புத்தகங்கள் படிக்க வேண்டுமானால் ஜான் பனின் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பிரயாணம் போன்ற புத்தகங்களை படிக்கலாம். அம்மாவின் சமையலை ஒருவரும் ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் குறை சொன்னவர்களுக்கு அன்றைக்கு சாப்பாடு கிடையாது. எப்படிப்பட்ட குடும்பம்! அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், மிகப்பெரிய குடும்பம். அவருடைய பெற்றோருக்கு மொத்தம் 9 குழந்தைகள். டேவிட் பிரைனர்ட் 6வது குழந்தை. அவருக்கு 4 சகோதரர்கள், 4 சகோதரிகள். இப்படிப்பட்ட வீட்டில் வளர்கிற குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? தான் மனச்சோர்வும் சலிப்பும் நிறைந்த ஒரு குழந்தையாக வளர்ந்ததாகவே டேவிட் பிரைனர்ட் குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டாக, விளையாட்டில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை. அதில் அவருக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. அவர் ஒரு கரார் பேர்வழி. காரியங்களை ஏனோதானவென்று எடுத்துக்கொள்ள மாட்டார், ஏனோதானவென்று செய்யவும் மாட்டார். அவருடைய இளமை பருவத்திலேயே தேவனுடைய அதிகாரத்தையும் தன் பாவத்தையும் பற்றிய ஆழமான உண்மையான உணர்வு அவருக்குள் இருந்தது. அவர் சாவை நினைத்து மிகவும் அஞ்சு நடுங்கினார். சாவை பற்றி நினைத்த போது தேவனையும்
நியாய தீர்ப்பு போன்ற காரியங்களை நினைத்து இன்னும் அதிகமாக பயந்தார். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சோகச் சம்பவங்களால் அவருடைய குழந்தை பருவம் சிதைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு 9 வயதாக இருந்தபோது அவருடைய அப்பா எசேக்கியா தன் 46வது வயதில் திடீரென்று காலமானார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய 14வது வயதில் அவருடைய அம்மா காலமானார். 14 வயதில் அவர் ஓர் அனாதை. எனவே அவர் தன் அக்கா வீட்டில் வளர்ந்தார். அவருடைய அக்காவுக்கு அப்போதுதான் திருமணமாகியிருந்தது. அப்போது அவருக்கு 18 தான். அந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவனாக இருக்குமாறும் கிறிஸ்தவனாக வாழுமாறும் தன்னை சுற்றியிருந்தவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் வற்புறுத்தியதாகவும் அவர் எழுதுகிறார். ஆனால் ஏதோ ஒன்று அவரை தடுத்தது. அவர் கிறிஸ்தவனாக இருக்கவும் இல்லை, கிறிஸ்தவனாக வாழவும் இல்லை. அவருடைய சிறு வயதில் அவருடைய பெற்றோர் அவருக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்தார்கள். போதனைகளையும் உபதேசங்களையும் கற்பித்தார்கள். உறுதியான அடித்தளம் போடப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் இன்னும் ஒரு விசுவாசி இல்லை. அவர் தன் நாளேட்டில் எழுதியிருப்பது போல், வாலிப பருவத்தை தம் இளம் தோழர்களுடன் உல்லாசமாக கழிக்க விரும்பினார், முயன்றார். வாழ்வின் நோக்கம் அதில்தான் இருப்பது போல் நினைத்தார். ஆனால் உல்லாசமும் கேளிக்கையும் பதில் இல்லை என்ற எண்ணம் அவருக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. அவைகளில் திருப்தியடையாததால் அவர் அவைகளை விட்டு வெளியேறினார். அவருக்கு சுமார் 20 வயதாக இருந்தபோது அவருடைய குடும்ப சொத்துக்களை பாகம் பிரித்தபோது குடும்ப பண்ணை அவருடைய பங்காக அவருக்கு கிடைத்தது. எனவே அவர் தன் குடும்ப பண்ணையில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அது தன் அழைப்போ ஊழியமோ இல்லை என்று போக போக தெரிந்து கொண்டார். பண்ணையில் ஒருவரிடம் பிரயாசப்பட்டபின் விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டார். எனவே வேறு ஏதாவது செய்ய வேண்டும், அதுவும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு, என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். கல்லூரியில் சேர்ந்து இறையியல் படித்து அவருடைய தாத்தா அப்பா சில அண்ணன்மார்களைப் போல பாஸ்டராக முடிவு செய்தார். அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்பினார். அந்த நாட்களில் பாஸ்டராக இருப்பது ஒரு நல்ல வேலையாக கருதப்பட்டது. மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர் என்பது போல் பாஸ்டர் ஒரு தொழிலாக கருதப்பட்டது. இறையில் படித்து தன் குடும்பத்தாரைப் போல் தானும் ஒரு பாஸ்டராக வேண்டும் என்று தீர்மானித்தபின் அதை செய்வதில் அவர் உறுதியாக இருந்தார். ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டால் இயல்பாகவே அவர் அதை மிகவும் அர்ப்பணிப்போடும் ஆர்வத்தோடும் முனைப்போடும் செய்யக்கூடிய நபர். எனவே அவர் அதில் மும்முரமாக மூழ்கிவிட்டார். வேதாகமத்தை அர்ப்பணிப்போடு முறையாக வாசிக்கவும் படிக்கவும் தொடங்கினார். மேலெழுந்த வாரியாகவோ ஏனோதானவென்று அல்ல, ஆழமாக படிக்கத் தொடங்கினார். அவர் ஒரு வருடத்தில் வேதாகமத்தை 2 முறை படித்து முடித்தார். தேவனுடைய வார்த்தையை ஊன்றி படிக்க முயன்றார். நீண்ட நேரம் ஜெபித்தார். அடிக்கடி உபவாசித்தார். இந்த பக்தி முயற்சிகளின் காரணமாக அவர் தன் சொந்த நீதியில் பெருமைப்பட ஆரம்பித்தார். தன்னை குறித்து மிகவும் உயர்வாக நினைத்தார். பிற்காலத்தில் அவர் இந்த நேரத்தை பற்றியும் தன் சொந்த நீதியை பற்றி நினைத்து பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஓ, அன்று என் பாத்திரத்தின் வெளிப்புறம் நன்றாக இருந்தது என்று எழுதினார். அது ஒரு குளிர்காலம், ஒரு ஞாயிறு காலை. அவர் உடற்பயிற்சிக்காக நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போது வரப்போகிற ஒரு பயங்கரமான ஆபத்தையும் தேவனுடைய உக்கிரமான கோபத்தையும் பற்றிய ஆழமான உணர்வு திடீரென்று அவருக்குள் எழுந்தது. அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தான் இதுவரை நீதி என்று நினைத்தவையெல்லாம் வெறுமனே சுயநீதிதான் என்றும், அது வெறும் அழுக்கடைந்த கந்தைதான் என்றும் உணர்ந்தார். முதன்முறையாக அவர் தன் உண்மையான இழிநிலையை கண்டார். அவர் தன் சொந்த பெருமையையும் பாவத்தையும் பார்த்தார். தன் அவலை நிலையைக் கண்டு வருந்தினார், வேதனைப்பட்டார். அங்கு அப்போதே தேவன் தன்னை பழிவாங்கி விடுவாரோ என்று பயந்து நடுங்கினார், பதறினார். ஆனால் இந்த அனுபவத்திற்கு பின்னும் அவருடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை. அவர் முன்பு போல இப்போதும் இன்னும் அதிக அர்ப்பணிப்போடு வார்த்தையை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் வேறு பல பக்தி முயற்சிகளை சிரத்தையுடன் செய்வதற்கும் நேரம் செலவழித்தார். தேவனுக்கு முன் தன்னை நீதிமானாக காட்டுவதற்காக இவைகள் உதவும் என்று அவர் நினைத்தார். தேவன் இவைகளை பாராட்டுவார் என்றும் தன்மேல் இறங்குவார் என்றும் அவர் எதிர்பார்த்தார். அவர் தொடர்ந்து ஜெபித்தார். அப்போது தேவன் அவருக்குள் வேலை செய்து கொண்டிருந்தார். தேவன் தம்மை டேவிட் பிரைனர்டுக்கு வெளிப்படுத்தினார்.
தான் பாவியாகிய மனிதன் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்குள் ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது. அவர் தேவன் மேல் மிகவும் கோபம் கொண்டார். என்னுடைய எல்லா நீதியும், நான் செய்து கொண்டிருக்கும் மத கடமைகளும், பக்தி முயற்சிகளும், நான் இதுவரை செய்த நற்கிரியைகளும் ஒன்றுமே இல்லையா? அவைகளுக்கு பொருள் இல்லையா? மதிப்பு இல்லையா என்ற போராட்டம். தேவனுடைய கிருபையை பற்றி பேசுகிற தேவனுடைய கிருபை ஓர் ஈவு என்று சொல்லுகிற எபேசியர் 2 அதிகாரத்துடன் அவர் போராடினார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை அவரால் ஏற்க முடியவில்லை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை ஓர் ஈவு என்ற கருத்து அவருக்கு பிடிக்கவில்லை. தன் விடாமுயற்சியும் தன் நீதியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். பக்தி முயற்சிகளில் நான் பலரை விட அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன். தேவன் இவைகளை பார்க்கவும் மாட்டார், அங்கீகரிக்கவும் மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்றால் எப்படி? இது சாத்தியமில்லை என்ற ஒரு போராட்டம், குழப்பம். இந்த குழப்பத்திற்கு பின் அவருடைய மனதில் ஒரு விரக்தி, மனம் தளர்ந்தார். அவரால் ஜெபிக்க முடியவில்லை. அவருடைய இருதயத்தின் பாவத்தை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. தேவனுக்கு எதிராகவும் அடைய முடியாத பரிசுத்தத்தை தேவன் தன்னிடம் எதிர்பார்க்கிறாரே என்ற கருத்துக்கு எதிராகவும் அவர் போராடினார். அவரால் அவருடைய சொந்த நீதியை தூக்கி எறிய முடியவில்லை. ஒரு நாள் ஒரு மாலை வேளையில் அவர் வெளியே நடந்து போய் கொண்டிருந்தார். அழகான காடு. அந்த காட்டில் அவர் காலார நடக்க ஆரம்பித்தார். எந்த மனிதனும் அந்த காட்டில் நிச்சயமாக கொஞ்ச நேரமாவது தனியாக இருக்க விரும்புவான். படிப்பட்ட ஒரு நல்ல காடு. அவர் அங்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்பினார். அங்கு அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி பின்னாட்களில் தன் நாளேட்டில் விவரமாக எழுதுகிறார். அவர் அந்த காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்த போது விவரிக்க முடியாத ஒரு மகிமை, ஓர் ஒளி திடீரென்று தன்னை சூழ்ந்ததாக, தன்னை நிரப்பியதாக குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த மகிமையை, ஒளியை தான் தன் ஊன கண்களால் காணவில்லை என்றும், மாறாக அது தனக்குள் வீசிய வெளிச்சம் என்றும் எழுதுகிறார். அவர் நடந்து போய் கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அவர் தேவனுக்குரிய ஏதோ ஒன்றை, இதுவரை பார்த்திராத ஒன்றை அப்போது பார்த்தார். அதற்கு பின் அவர் தன் சொந்த பாவத்தையோ நீதியையோ பக்தி முயற்சிகளையோ மத கடமைகளையோ பற்றி சிந்திக்கவில்லை. அவர் தேவனிலும் தேவனுடைய இறையாண்மையிலும் கலிகூற ஆரம்பித்தார். அவர் தேவனுடைய அருமையையும் அழகையும், தன்மேல் அவர் வைத்திருக்கும் அதீத அன்பையும் கண்டார். இதை பார்த்து பிரைனோர்ட் மிகவும் ஆச்சரியப்பட்டார். தேவன் இறையாண்மை உள்ளவராகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவருடைய போராட்டங்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் அத்தனையும் மறைந்தன. தேவன் தன்னுடைய செயல்களை அங்கீகரிக்கவில்லையே என்ற எண்ணம் அடியோடு ஒளிந்தது. கர்த்தராய் இயேசு இப்பேற்பட்ட பாவியாகிய தன்னை சந்தித்ததையும் தன்னை நேசிப்பதை நினைத்து அவர் வியந்தார். பிரைனோர்டு இருட்டும் வரை அந்த காட்டில் இருந்தார். அவர் காட்டிலிருந்து திரும்பி நாட்டுக்கு வந்தபோது தான் ஒரு புதிய உலகில் ஒரு புதிய மனிதனாக இருப்பதை உணர்ந்தார். அவர் தன் 21வது வயதில் ஏல் கல்லூரியில் சேர்ந்து இறையியல் படிக்க ஆரம்பித்தார். ஆம், பாஸ்டராக வேண்டுமென்ற இலக்கை அடைய அவர் தன் படிப்பை தொடங்கினார். அந்த நேரத்தில் அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயல்வோம். அந்த காலத்தில் பாஸ்டராக இருப்பது மரியாதைக்குரிய வேலையாக கருதப்பட்டது. அது ஓர் உயர்ந்த நல்ல தொழிலாக கருதப்பட்டது. மிகவும் பாதுகாப்பான வேலை, வசதியான வேலை, நல்ல சம்பளம். அவர்கள் நன்றாக படித்தவர்கள், நல்ல கல்வி அறிவு உடையவர்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி எதுவும் தெரியாது. அவர்கள் ரட்சிப்பை பற்றி ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அரசியல்வாதிகளைப் போல், கல்வியாளர்களைப் போல் அவர்கள் உரையாற்றினார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தேவனை தெரியாது. தேவனோடு அவர்களுக்கு எந்த உறவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் 1730களில், குறிப்பாக 1739 அமெரிக்காவில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. 1740 ஜார்ஜ் விட்ஃபீல்ட் அமெரிக்காவுக்கு வந்து திறந்த வெளியில் பிரசங்கித்தார். முதன்முறையாக மக்கள் நற்செய்தியை கேட்டார்கள். நற்செய்தியை கேட்டு அமெரிக்காவில் மக்கள் 1000கணக்கில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். சரி, இப்போது நாம் மீண்டும் ஏல் கல்லூரிக்கு திரும்புவோம். பிரைனர்ட்
கல்லூரியில் சேர்ந்தபோது அவர் மிகவும் புதிய கிறிஸ்தவர். கல்லூரியில் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் விசுவாசம் இல்லாததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இங்குதான் அவர் கிறிஸ்தவ பாஸ்டராக மாற இறையியல் படிக்கப் போகிறார். ஆனால் இறையியல் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கோ படிக்கும் மாணவர்களுக்கோ தேவன் மேல் விசுவாசம் இல்லை என்பதை கண்டபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார். கல்லூரியில் சேர்ந்த கொஞ்ச நாட்களில் அவருக்கு அம்மை நோய் வந்தது. எனவே படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டியிருந்தது. வீட்டுக்குச் சென்றார். குணமானபின் மீண்டும் கல்லூரிக்கு வந்தார். கொஞ்ச காலத்தில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டார். இடைவிடாத இருமல், மூச்சு முட்டல், இருமும்போது சளியோடு இரத்தமும் வந்தது. எனவே படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மீண்டும் வீட்டுக்குச் சென்றார். அவர் சற்று குணமடைந்த பின் மீண்டும் கல்லூரிக்கு திரும்பி வந்தார். அப்போது கல்லூரியில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவர் கண்டார். கல்லூரியில் சூழ்நிலை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. எப்படி இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன? அவர் நோய்வாய்ப்பட்டு சென்றிருந்த நேரத்தில் ஜார்ஜ் விட்ஃபீல்டு ஏல் கல்லூரிக்கு வந்திருந்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பலர் இரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதுதான் அந்த மாற்றத்திற்கான காரணம். மாணவர்களிடையே தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் குறித்த விழிப்புணர்வும் வைராக்கியமும் ஏற்பட்டிருந்தது. அனைவரும் உண்மையாகவே தேவனை பின்பற்ற விரும்பினார்கள். கல்லூரி முற்றிலும் வித்தியாசமான இடமாக மாறியிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆசிரிய பெருமக்களிடையே குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை. மாற்றம் மாணவர்களிடையே மட்டுமே ஏற்பட்டிருந்தது. ஆகையால் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த மாற்றத்தை மூடி மறைக்க விரும்பினார்கள். அந்த மாற்றத்தை அவர்கள் ஆதரிக்கவோ வரவேற்கவோ இல்லை. அவர்கள் இது முறையற்றது என்று கருதினார்கள். இரட்சிக்கப்பட்ட மாணவர்கள் இரட்சிக்கப்படாத ஆசிரியர்களின் விசுவாசத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மாணவர்கள் தங்கள் விசுவாசத்தை கேள்வி கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. யாராவது விரும்புவார்களா? அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருந்த அனைத்தையும் மூடி மறைக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்தது. பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடம் பேசுவதற்கு ஒரு பேச்சாளரை அழைக்க பல்கலைக்கழகம் முடிவு செய்தது. அவர்கள் அழைத்த பேச்சாளர் யார் தெரியுமா? வெகரும் யாருமல்ல, ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் தான். அவர்கள் உண்மையிலேயே என்ன எண்ணத்தோடு அவரை வரவழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அங்கு நடப்பதை மூடி மறைக்க வேண்டுமானால் அவரையே அழைப்பது. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் வந்தார், பேசினார். எரிந்து கொண்டிருந்த தீயை அணைப்பதற்காக ஜோனத்தன் எட்வர்ட்ஸை அழைத்தார்கள். ஆனால் அவரோ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தீயை கொழுந்து விட்டு எரிய செய்தார். ஆம், பல்கலைக்கழகம் எதிர்பார்த்தது போல் அவர் பேசவில்லை. அவர் பரிசுத்த ஆவியானவரின் வேலையை பற்றியும் அவருடைய வேலை மற்ற வேலைகளிலிருந்து வேறுபட்டது என்பதை பற்றியும் பேசினார். ஏல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே தேவன் வல்லமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றும், பரிசுத்த ஆவியானவரின் வேலையை யாராலும் தடை செய்ய முடியாது, தடை செய்யக்கூடாது என்றும் அவர் பேசினார். ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கும் பெரிய ஏமாற்றம். கல்லூரியில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கல்லூரி நிர்வாகம் ஏற்கவில்லை, வரவேற்கவில்லை. அங்கு ஏற்பட்ட எழுச்சியை மாற்றத்தை அடக்குவதற்காக பேசுமாறு அழைக்கப்பட்ட ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அதை அடக்குவதற்கு எதுவும் செய்யவில்லை. அடக்காமல் போயிருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். அதை கொழுந்து விட்டு எரிய செய்துவிட்டு போய்விட்டார். எனவே கல்லூரி நிர்வாகிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். மாணவர்கள் தனித்தனியாக வெவ்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், மாறாக எல்லா மாணவர்களும் கல்லூரி கூட்டங்களில் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மாணவர்கள் ஆசிரியர்களின் விசுவாசத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்றும், இந்த ஒழுங்கை மீறுபவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் எச்சரித்தார்கள். அந்த நேரத்தில் பிரைனர்ட் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தார். அவர் கல்லூரியில் இருந்த விசுவாசமுள்ள மாணவர்களையும் கல்லூரிக்கு வெளியே இருந்த விசுவாசிகளையும் அடிக்கடி சந்தித்தார். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அடிக்கடி பேச ஆரம்பித்தார்கள். அதனால் கல்லூரி நிர்வாகம் அவரை பிரச்சினைக்குரியவராக பார்க்க தொடங்கியது. ஒரு நாள் கல்லூரியில் நடந்த ஒரு ஜபக்கூட்டத்திற்கு பின் அவர் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஜபக்கூட்டத்தை அவருடைய ஆசிரியர் ஒருவர் நடத்தினார். பிரைனர்டும் அவருடைய நண்பர்களும் மட்டுமே அந்த அரங்கத்தில் தனியாக இருந்தார்கள். அங்கு அவர்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய நண்பர் ஒருவர் பிரைனர்டிடம்,
இன்று நம் ஜபக்கூட்டத்தை வழிநடத்தின ஆசிரியரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். பிரைனர்ட் கொஞ்சம் அவசரப்பட்டு, இந்த நாற்காலிக்கு கிருபையை விட அதிகமான கிருபை ஒன்று அவரிடம் இல்லை என்று பதில் சொன்னார். அந்த அரங்கத்துக்கு வெளியே அப்போது தற்செயலாக நடந்து போய்க் கொண்டிருந்த ஒருவருடைய காதில் இவருடைய விமரிசனம் விழுந்தது. அதை அவர் கல்லூரி நிர்வாகியிடம் சொல்ல, அவர் கல்லூரியின் ரெக்டர் தாமஸ் கிளாப் என்பவரிடம் போய் கூறினார். ரெக்டரை பார்க்குமாறு பிரைனர்டை அழைத்தார்கள். அவர் போய் பார்த்தார். அவருடைய விமரிசனத்திற்காக அவர் பல்கலைக்கழகத்தில் எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குமாறு கோரினார்கள். எல்லாருக்கும் முன்பாக மன்னிப்பு கேட்பதை அவர் தரக்குறைவாகவும் கேவலமாகவும் கருதினார். பிரைனர்ட் தான் அப்படி கூறியிருக்கக்கூடாது, தன் விமரிசனம் தவறு என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பது அவசியமற்றது, நியாயமற்றது என்று அவர் கூறினார். அவர் தனியாக மன்னிப்பு கேட்க ஆயத்தமாயிருந்தார். பல்கலைக்கழகத்தில் எல்லாருக்கும் முன்பாக மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று அவர் கூறினார். ஏன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொன்னார்கள்? ஒருவேளை பிரைனர்ட் தான் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு காரணம் என்று கல்லூரி நிர்வாகம் நினைத்திருக்கலாம். அல்லது அவர் மாணவர்கள் மேல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உடையவர் என்று நினைத்திருக்கலாம். அல்லது மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிரான போக்கு இருந்தால் கல்லூரி என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிப்பதற்காக இருக்கலாம். கல்லூரி நிர்வாகம் பிரைனர்டை கல்லூரியை விட்டு வெளியேற்றுவதாக அறிவித்தது. பிரைனர்ட் ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் அப்போது 3rd ஆண்டு படித்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய படித்து முடித்து பட்டம் வாங்கும் நேரம். ஆனால் இப்போது எல்லாம் முடிந்தது. கல்லூரியிலிருந்து தன்னை நீக்கியதற்கு எதிராக பிரைனர்ட் முறையிட்டார். ஆனால் கல்லூரி தன் முடிவை மாற்றவில்லை. 1740களில் ஒருவர் ஒரு பாஸ்டராக நியமிக்கப்பட வேண்டுமானால் அவர் ஏல் அல்லது ஹார்வர்டு அல்லது ஏதோ ஒரு ஐரோப்பிய பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டிப்பாக இறையியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இப்போது பிரைனர்டை கல்லூரியிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். அவர் பட்டப்படிப்பை முடிக்கவில்லை. கல்லூரிக்கு திரும்பி வர முடியாது. அவருடைய எதிர்கால கனவு லட்சியம் தவிடுபொடியானது. அவரால் இனி ஒருபோதும் ஒரு பாஸ்டராக முடியாது. தான் ஒரு பாஸ்டராக வேண்டும் என்பதுதான் தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்று பிரைனர்ட் நம்பினார். அதுதான் தன் அழைப்பு என்று அவர் நினைத்தார். அவருடைய முட்டாள்தனமான ஒரு விமரிசனம் எல்லாவற்றையும் நாசமாக்கியது. தான் தேவனுக்கு துரோகம் செய்துவிட்டதாக அவர் நினைத்தார். அவர் மீண்டும் கல்லூரியில் முறையிட முயன்றார். இதற்கு ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் உதவினார். மேலும் பலர் பல்கலைக்கழகத்தின் ரெக்டரிடம் நேரடியாக முறையிட்டார்கள். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவருடைய முறையீட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நிராகரித்தார்கள். பிரைனர்டுக்குள் நிறைய கேள்விகள் எழுந்தன. குழப்பத்தில் சிக்கி தவித்தார், தத்தளித்தார். இந்த நாட்களை குறித்து, இந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை குறித்து அவர் தன் நாட்குறிப்பில் விரிவாக எழுதினார். ஆனால் தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் இந்த பகுதிகளை தன் நாட்குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். அது வலியும் வேதனையும் நிறைந்த நாட்கள், தவிப்பும் தத்தளிப்பும் நிறைந்த நாட்கள், சந்தேகங்களும் சஞ்சலமும் நிறைந்த நாட்கள். பட்டமில்லை, படிப்பை தொடர வழியில்லை, பாஸ்டராகும் கனவு கலைந்தது, வாய்ப்புகள் வழிவு போயின, எங்கும் இருள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் கல்லூரி நண்பர்கள் பட்டம் பெறப்போகும் நாளை நினைத்தபோது விவரிக்க முடியாத, இனம் புரியாத ஒரு வகையான திகிலும் வெறுமையும் தனக்குள் எழுந்ததாகவும், அந்த நாளை எப்படி சமாளிப்பது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் தன் நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார். துக்கத்தில் மூழ்கி விடுவேனோ, சோகத்தில் ஆழ்ந்து விடுவேனோ, மனம் முறிந்து விடுவேனோ என்று அஞ்சினார். அவர் பயப்பட்ட நாள் வந்தது. அந்த நாளை வெற்றிகரமாக கடந்தார். எந்த கலக்கமும் இல்லாமல் அந்த நாளை கடக்க உதவிய கர்த்தருக்கு நன்றி சொன்னார். அந்த நாளில் கர்த்தாவே உம் சித்தமாக கடவது என்று சமாதானத்தோடு சொல்லி அமர்ந்திருந்தார். ஸ்காட்லாந்தில் ஒரு மிஷன் நிறுவத்தார் அமெரிக்காவின் பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்களிடையே ஊழியம் செய்ய ஆட்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் டேவிட் பிரைனரை குறித்து கேள்விப்பட்டு அவரை தொடர்பு கொண்டு அவர் அழைத்து பேசினார்கள். அவரும் மனமுவந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இது அவருடைய கற்பனைக்கும் கனவுக்கும் அப்பாற்பட்டது. இது அவர் கொஞ்சம் கூட நினைக்காத, எதிர்பார்க்காத ஒன்று.
1742 இறுதி வாக்கில் அவர்கள் அமெரிக்காவில் கவுனமீக் என்ற இடத்திற்கு அருகில் வசிக்கும் செவ்விந்தியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினார்கள். இது தேவன் தனக்கு தந்த இரண்டாந்தரமான திட்டம் என்று பிரைனர்ட் நினைக்கவில்லை. மாறாக இதுவே தேவன் தனக்காக வைத்திருக்கும் முதல் தரமான திட்டம் என்று அவர் எடுத்துக்கொண்டார். இந்த வாய்ப்பை பற்றி அவர் தன் நாளேட்டில் என்ன எழுதினார் தெரியுமா? இதோ அடியேன், ஆண்டவரே என்னை அனுப்பும், பூமியின் கடைசி முனைகளுக்கும் என்னை அனுப்பும், கரடுமுரடானவர்களிடம், கடினமானவர்களிடம், காட்டுமிராண்டிகளிடம், காட்டுவாசிகளிடம், பாலைவனத்தின் அஞ்ஞானிகளிடம், எங்கு வேண்டுமானாலும் என்னை அனுப்பும். இந்த பூமியில் சௌகரியம் வசதி என்று கருதப்படுகிற எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து தூரமாக அனுப்பும். உமக்கு ஊழியம் செய்வதற்காக, உம் அரசை விரிவாக்குவதற்காக தேவைப்பட்டால் நீர் என்னை மரணத்திற்கு கூட அனுப்பலாம் என்று எழுதினார். அவர் செவ்விந்தியர்களிடையே ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டார். செவ்விந்தியர்களே அமெரிக்காவின் பூர்வீக குடிகள். அந்த நேரத்தில் அமெரிக்காவின் நிலைமையை, குறிப்பாக செவ்விந்தியர்களின் நிலைமையையும், அங்கு குடியேறி கொண்டிருந்த ஐரோப்பியர்கள் உருவாக்கி கொண்டிருந்த குடியேற்றங்களின் நிலைமையையும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பியர்கள் உருவாக்கி கொண்டிருந்த பகுதிகள் காலனிகள் என்று அழைக்கப்பட்டன. குடியேறிய ஐரோப்பியர்கள் படிப்படியாக பூர்வீக குடிகளாகிய செவ்விந்தியர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்க தொடங்கினார்கள். ஐரோப்பிய வியாபாரிகள் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். அமெரிக்காவின் பூர்வீக குடிகளுக்கு ஏற்பட்ட மற்ற காரியங்களை பார்க்கும்போது இது ஒரு பெரிய விவகாரமாக தோன்றாமல் போகலாம். ஐரோப்பிய வியாபாரிகள் ஈவு இரக்கமற்ற முறையில் நடந்தார்கள் என்பது உண்மை. அவர்கள் லாபத்தில் மட்டுமே குறியாக இருந்தார்கள் என்பதும் உண்மை. ஆனால் அவர்கள் 1700களின் முற்பகுதியிலேயே பூர்வீக குடிகளுக்கு மதுவை அறிமுகப்படுத்திவிட்டார்கள். ஒருவேளை மதுவை விலைக்கு விற்றிருந்தால் அவர்கள் வாங்குவதற்கு தயங்கியிருக்கலாம் அல்லது கஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த வியாபாரிகள் அவர்களுக்கு மதுவை இலவசமாக வழங்கினார்கள். இது உண்மையில் ஈவிறக்கமற்ற செயல். ஒரு சமுதாயத்தை அழிக்க இதைவிட வேறு என்ன வழி வேண்டும்? மதுவை கொடுத்து பூர்வீக குடிகளின் தலைவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். மதுவை கொடுத்து அவர்களை கெடுத்து அவர்களிடமிருந்து நிறைய சலுகைகளை பெற முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாளடைவில் பூர்வீக குடிகள் மதுவுக்கு அடிமைகளானார்கள். இந்த பழங்குடியினர் எந்த அளவுக்கு மதுவுக்கு அடிமைகளானார்கள் என்றால், மதுவுக்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்தார்கள், எதையும் விற்க தயாரானார்கள். எதற்காக? மலிவான பிராந்திக்காக, தரக்குறைவான ரம்முக்காக. இந்த ஐரோப்பிய வியாபாரிகள் மலிவான சரக்குகளை விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள். இவர்கள் மோசமான மதுவை கொடுத்தார்கள். அவர்களிடமிருந்து எருமை மாட்டு தோள்கள் போன்ற பொருட்களை மலிவு விலைக்கு வாங்கி அவைகளை பெருநகரங்களில் அதிக விலைக்கு விற்றார்கள். போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பழங்குடியினரை அழித்து கொண்டிருந்தது. அதனால் ஏற்கனவே அவர்களிடையே பல பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தன. பெருமளவில் வன்முறை வெடிக்க ஆரம்பித்தது. குடும்பங்களிலும் பூர்வீக குடிகளிடையேயும் வன்முறைகள் பரவலாக நடக்கத் தொடங்கின. குற்றச் செயல்கள் பெருகின. அவர்கள் பெரும்பாலும் வேட்டையாடி வாழ்ந்த மக்கள். இப்போது மதுவுக்கு அடிமையான ஆண்கள் வேட்டைக்கு செல்லவில்லை, குடும்பத்தை பராமரிக்கவில்லை, பிள்ளைகளை கவனிக்கவில்லை. குடிபோதையில் அவர்கள் எங்கோ படுத்து கிடந்தார்கள். இன்னொரு ரம்பாட்டில் வாங்குவதற்காக தாங்கள் போட்டிருந்த துண்டு துணிகளை கூட விற்றார்கள். குழந்தைகள் கைவிடப்பட்டார்கள். அவர்களை கவனிக்க ஆள் இல்லை. கல்வி இல்லை, உணவு இல்லை, கவனிப்பு இல்லை. அவருடைய கலாச்சாரம் செத்தது. வயல்களில் விவசாயம் இல்லை. மக்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பூர்வீக குடிகளிடம் ஒரு விதமான கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஒரு விதமான மதம், வழிபாடு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் நிறைய இருந்தன. சில சடங்குகள் பயங்கரமானவை. வாய்களை கீறினார்கள், கன்னங்களில் கம்பிகளை குத்தினார்கள், உடலில் கொக்கிகளை மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் உடல்களை சிதைத்து சின்னாபினமாக்கினார்கள். களைத்து போய் மயங்கி விழுமறை முரட்டுத்தனமாக நடனமாடினார்கள். கடவுளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பாலைவனத்துக்கு சென்று பட்டினி கிடந்தார்கள். பின்பு அங்கு கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். டேவிட் பிரைனர்ட் அங்கு சென்றார். அதுவரை யாரும் நுழையாத தொலைதூர பகுதிகளுக்கு சென்றார். சாலைகள் கிடையாது, தங்குவதற்கு வீடுகள் கிடையாது,
நகர்ப்புற மக்கள் அனுபவிக்கிற எந்த வசதிகளும் அங்கு கிடையாது. பிரைனர்டு அங்கு பெரும் பாடுபட்டார், உண்மையில் போராடினார் என்று தான் சொல்ல வேண்டும். உடலிலும் உள்ளத்திலும் போராட்டம். இந்த மக்களிடையே தான் பட்ட பாடுகளையும் தன் போராட்டத்தையும் அவர் தன் நாட்குறிப்பில் மிகவும் விவரமாக எழுதியிருக்கிறார். எந்த வகையிலும் தான் இந்த ஊழியத்துக்கு லாயக்கில்லாதவன் என்று அவர் நினைத்தார். அவருக்கு காசுநோய் இருப்பது தெளிவாக தெரிந்தது. இளம் வயதில் அவருக்கு இருமல், சளி, மூச்சு முட்டுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தன என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இருமி துப்பிய போது இரத்தமும் வந்தது. எனவே அப்போதே அவருக்கு காசுநோய் ஆரம்பித்து விட்டது. இப்போது அது மோசமாகிவிட்டது. மிகவும் பலவீனமடைந்தார். இரவு நேரங்களில் ஆடைகள் ஈரமாகி குளித்து வருவது போல் வியர்வையில் நனைந்தார். காய்ச்சலில் அவரால் நகரக்கூட முடியவில்லை. சில நேரங்களில் இரத்த வாந்தி எடுத்தார். பலவீனமான நோய்வாய்ப்பட்ட உடல். இந்த நிலையில் எங்கோ ஒரு தொலைதூரத்தில் எந்த வசதியும் இல்லாத ஒரு பகுதியில் தான் தங்குவதற்கு அவரே ஒரு குடிசையை கட்ட வேண்டியிருந்தது. அவர் கொஞ்ச நாட்கள் ஒரு டச்சு வணிகரின் வீட்டில் ஒரு மூலையில் இரண்டு மரப்பலகைகளில் வைக்கோலை பரப்பி அதன்மேல்தான் தூங்கினார். கையில் கிடைத்த மக்காச்சோளம் போன்றவைகளை வேக வைத்து சாப்பிட்டு வாழ்ந்தார். பூர்வீக அமெரிக்க குடிகள் அனுபவித்த அதே வறுமையை அவரும் அனுபவித்தார். ரொட்டி வாங்க வேண்டுமானால் அவர் சில மைல்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டியிருந்தது. சவாரி செய்து போய் அங்கு ரொட்டியை பார்த்தால் பெரும்பாலும் அந்த ரொட்டி பூசணம் பூத்த ரொட்டியாக இருக்கும், சாப்பிட முடியாது. சில வேளைகளில் அவருடைய குதிரைகளை திருடி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு முறை அவர் வனாந்தரத்தில் சவாரி செய்து கொண்டிருந்த போது அவருடைய குதிரைக்கு கால் முறிந்து போனது. என்ன செய்வது, போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருந்தது. குதிரையை விட்டுவிட்டு மீதமுள்ள 30 மைல்கள் அவர் நடந்து சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது குதிரை இறந்து கிடந்தது. பல இரவுகளில் அவர் காடுகளில் தங்க வேண்டியிருந்தது. உறைபனியிலிருந்தும் பனியிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள இரவு முழுவதும் அவர் கடும் பாடுபட்டார். காசுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்ட ஒருவர் தங்கக்கூடிய இடமா இது, செய்யக்கூடிய வேலையா இது? ஒரு புறம் உடலில் நோய், இன்னொரு புறம் உள்ளத்தில் மன அழுத்தம். இந்த பிரச்சனையோடு அவர் போராடினார். சில நேரங்களில் அவர் முற்றிலும் சோர்வாகவும் வெறுமையாக உணர்ந்தார். சில நேரங்களில் அவர் விசுவாசத்தை தடுமாறினார். இந்த போராட்டத்தை பற்றி அவர் தன் நாட்குறிப்பில் கிட்டத்தட்ட தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை கைவிடுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். அது இருளறிந்த காலம், அதை என்னால் தாங்க முடியவில்லை. சங்கீதம் 65 கூறப்பட்டுள்ள அக்கிரமங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டன என்ற வரிகள் என் ஆத்மாவின் கதறுதலை எதிரொலிக்கிறது என்று எழுதுகிறார். அவர் தனிமையில் வாடினார். ஐக்கியம் கொள்வதற்கு அவருடன் ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை. அவரால் யாரிடமும் பேச முடியவில்லை. பேச்சு துணைக்கு கூட ஒருவன் இல்லை. ஏனென்றால் அவர் இன்னும் செவ்விந்தியர்களின் மொழியை கற்கவில்லை. அவருடைய மொழியை கற்பதிலும் அவருக்கு போராட்டம். எல்லா பக்கங்களிலும் போராட்டம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. டச்சு வணிகருடைய வீட்டில் தங்கியிருந்த போதும் அவரால் அங்கு தங்கியிருந்தவர்களுடன் உரையாட முடியவில்லை. ஏனென்றால் அங்கு தங்கியிருந்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. தன் பாரங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவர் கூட இல்லை. செவ்விந்தியர்கள் அவரை மிகவும் கண்ணியமாக நடத்தினார்கள். ஆனால் அவருடைய நற்செய்தியில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. அவர்களிடையே அவர் கடுமையாக பிரயாசப்பட்டார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. எனவே அவர்களை நேசிக்க போராடினார். எத்தனை போராட்டங்கள்! உடலில் நோயால் போராட்டம், உள்ளத்தில் மன அழுத்தத்தால் போராட்டம், மொழியை கற்பதில் போராட்டம், நற்செய்தி அறிவிப்பதில் போராட்டம், ஐக்கியம் கொள்வதில் போராட்டம், பேச்சு துணையின்றி போராட்டம், பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லையே என்று போராட்டம். அந்த மக்கள் முன் நின்று ஜீவனுள்ள தேவனை பற்றி கூறுவதற்கு தனக்கு தகுதியில்லை என்று அவர் உணர்ந்தார். சில நேரங்களில் அவர்களை சந்தித்த போது அவர்களுடன் பேச வேண்டும் என்ற விருப்பம் தனக்கு இருக்கவில்லை என்று அவர் எழுதுகிறார். அவருடைய ஆத்ம ரட்சிப்பை பற்றி தான் அதிகமாக பாரம் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறுகிறார். ஒருவிதமான விரக்தி. தேவன் தன் மனப்பாங்கை மாற்றி உண்மையாக அவர்களை நேசிக்குமாறு தன்னை மாற்றுமாறு அவர் உருக்கமாகவும் ஊக்கமாகவும் ஜெபித்தார். தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார். அந்த நேரத்தில் 1744 ஒரு பாஸ்டராகும் வாய்ப்பு பிரைனர்டை தேடி வந்தது. இது பிரத்யேகமாக அவருக்காகவே ஏற்பாடு செய்தது போல் இருந்தது. பாஸ்டராக வரும்போது 2 இடங்களிலிருந்து அவருக்கு அழைப்புகள் வந்தன. ஒன்று, அவருடைய குடும்பத்தார் வாழ்ந்த இடத்துக்கு, அதாவது அவருடைய வீட்டுக்கு அருகிலிருந்து ஒரு சபையிலிருந்தும், மற்றொன்று லாங் ஐலாண்டில் உள்ள நியூயார்க்கில் ஒரு அழகான இடத்திலிருந்தும் வந்தன. அவர் இரண்டையும் மறுத்து விட்டார்.
எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பூர்வீக அமெரிக்க குடிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதுதான் தன் அழைப்பு என்று அவர் அப்போது மிகவும் தெளிவாக உணர்ந்தார். எனவே அவர் அவர்களோடு அங்கு தங்க முடிவு செய்தார். பாஸ்டராக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆரம்பகால கனவு லட்சியம். கனவு நனவாகும் வாய்ப்பு இதோ அவரை தட்டுகிறது. ஆனாலும் அவர் அந்த வாய்ப்பை மறுத்தார். அமெரிக்காவில் எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு பூர்வீக குடிகளிடையே வாழ்வதற்கு பதிலாக எங்கோ வசதி வாய்ப்புகளோடு நச்சேதி அறிவிக்க சென்றிருக்கலாம். உறைபனியிலும் பணியிலும் கஷ்டப்படுவதற்கு பதிலாக ஒரு நல்ல வீட்டில் நெருப்பு மூட்டி சுகமாக வாழ்ந்திருக்கலாம். பாஸ்டரானால் நிரந்தரமான மதிப்பு வாய்ந்த நல்ல வருமானமுள்ள வேலையும் கிடைத்தது போலாயிருக்கும். ஆனால் அவர் இரண்டு அழைப்புகளையும் நிராகரித்தார். இப்படிப்பட்ட கடினமான நேரத்திலும் பிரைனர்ட் சும்மா இருக்கவில்லை. அவர் அமெரிக்க பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார். அவருடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்கவும் அவர்களோடு பழகவும் அந்யோன்யமாக உறவு கொள்ளவும் மிகவும் கடினமாக முயன்றார். அவர் தன் பலவீனத்தையும் தகுதியின்மையையும் நன்றாக அறிந்திருந்தார். எனவே அவர் எப்போதும் ஊக்கமாக ஜெபித்தார். உறக்கத்தை மறக்கும் அளவுக்கும் வெறுக்கும் அளவுக்கும் அவர் உருக்கமாக ஜெபித்தார். தேவனை பற்றி தியானித்தார். இரவில் உறங்க வேண்டுமே என்று வருந்தினார். அந்த அளவுக்கு ஜெபத்தையும் தியானத்தையும் அவர் விரும்பினார். இரவில் தூங்கி தன் நேரத்தை வீணாக்க வேண்டி இருக்கிறதே என்று அவர் மிகவும் வருந்தினார். தயக்கத்துடனே இரவு வேளைகளில் உறங்கியதாக தன் நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்வது போல் காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அவர் விவரமாக தன் நாட்குறிப்பில் எழுதுகிறார். காய்ச்சல், மூச்சு திணறல், இரத்தவாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு பலவீனப்பட்டு தேவனுக்காக எதுவும் செய்ய முடியாமல் போன நாட்களுக்காக அவர் மிகவும் வருந்தினார். அந்த நாட்களில் அவர் தவித்தார். நாட்கள் வீணாகிறதே என்று அவர் வாடினார். அப்படிப்பட்ட நாட்களில் அவருடைய மனச்சோர்வு இன்னும் அதிகமாயிற்று. தான் கனியற்றவனாகவும் வீரியமற்றவனாகவும் இருப்பதை எண்ணி துக்கித்தார். தேவன் தனக்கு போதுமான கிருபையை வழங்கவில்லையே என்று நினைத்து வாடினார், பதங்கினார். தேவன் தன்மேல் கிருபை பொழிந்திருக்கிறார் என்பதை அவரால் ஏற்க முடியவில்லை, போராடினார். இத்தனை போராட்டங்களுக்கிடையிலும் ஒவ்வொரு கணத்தையும் நொடியையும் நிமிடத்தையும் கர்த்தருக்காக நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்காக அவர் பாடுபட்டார். அப்படிப்பட்ட ஆழ்ந்த ஆவல் அவர் இருதயத்தில் எப்போதும் இருந்தது. ஒரு வருடம் கழித்து பிரைனர்டை வேறு ஒரு இடத்துக்கு போகுமாறு சொன்னார்கள். அமெரிக்காவில் டலாவேர் ஆற்றோரம் இருக்கும் ஃபோர்க்ஸ் என்ற இடத்திற்கு அவர் மாற்றப்பட்டார். அங்கும் அவர் பல்வேறு பழங்குடி மக்களிடையே தன் ஊழியத்தை தொடர்ந்தார். அந்த ஆற்றோரம் லென்னி லெனாப் என்ற பழங்குடியினர் வாழ்ந்தார்கள். அதுதான் அவருடைய பூர்வீகம், தாயகம். அவர் இந்த பழங்குடியினரோடு தங்கி ஊழியம் செய்தார். இங்கும் அவருடைய ஊழியத்துக்கு பெரிய பலன் கிடைக்கவில்லை. சோர்ந்து போனார். நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். இந்த இடத்துக்கு சென்றபோது அவர் தன் ஊழியத்தை ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டியிருந்தது. புதிய மக்கள், புதிய இடம், புதிய மொழி. அவருடைய மொழியை கற்காமல் எப்படி அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியும்? இதற்கு முந்தைய இடத்தில் பெரும்பாடுபட்டு அவருடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றார். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது வேறொரு புதிய இடத்துக்கு வந்து ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்பது அவருக்கு கடினமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. தன் முந்தைய முயற்சிகளெல்லாம் வீணாயிற்றே என்று நினைத்து வருந்தினார். எனவே எல்லாவற்றையும் கைகழுவி விட்டு சென்று விடலாமா என்று கூட நினைத்தார். அந்த அளவுக்கு மனம் சோர்ந்து போனார். தன்னை இங்கு ஊழியத்துக்கு அனுப்பிய மிஷன் நிறுவனத்துக்கு தான் ஒரு பாரமாகி விட்டதாக நினைத்து வருந்தினார். வாழ்க்கை முழுவதும் தோல்வி. இதுவரை பட்ட தோல்விகளோடு இன்னொரு தோல்வி. தான் இந்த ஊழியத்துக்கு நிச்சயமாக லாயக்கானவன்தானா என்று சந்தேகப்பட ஆரம்பித்தார். ஆனால் தாக்கு பிடித்து ஊழியத்தை தொடருமாறு அவருக்குள் ஏதோ ஒன்று அவரை உந்திக் கொண்டே இருந்தது. எனவே அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். காரண காரியங்களை அலசி பார்க்கும் கண்களுக்கு இந்த பழங்குடியினரின் ரட்சிப்பு நடுநிசி காரிருளை போல் இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கிடையே தேவன் மகிமையான ஏதோ ஒன்றை செய்யாமல் விடமாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் தன் நாளிட்டில் எழுதினார். செவ்விந்தியர்கள் வாழ்ந்த பல்வேறு குடியிருப்புகளுக்கு சென்று அவர்களிடையே பேசுவது எப்படி இருந்தது என்பதை நான் கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த விவரங்களை உண்மையில் அவருடைய சகோதரர் ஜான் சொன்னார். பிரைனர்ட் இந்த காரியங்களை பற்றி அபூர்வமாக எழுதியிருக்கிறார். அவருக்கு இந்த காரியங்களெல்லாம் பழகிவிட்டதால் அவைகளை அவர் மிகச் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். செவ்விந்தியர்கள்
நீளமான வீடுகளை கட்டியிருந்தார்கள். இந்த வீடுகளில் அநேக குடும்பங்கள், பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் வாழ்ந்தன. நிறைய கூட்டு குடும்பங்கள் வாழ்வதற்கேற்ற வகையில் நீளமான பெரிய வீடுகள். இப்படிப்பட்ட வீடுகளில்தான் பிரைனர்டு அவர்களிடம் பேசினார். வீடுகள் என்று சொன்னவுடன் நாம் இன்று வாழ்வது போன்ற வீடுகளை கற்பனை செய்ய வேண்டாம். அவைகள் ஒதுங்கும் இடம், மறைவிடம், அவ்வளவே. இந்த தங்குமிடங்கள் பெரும்பாலும் அசுத்தமாகவும் அழுக்காகவும் இருந்தன. அங்கு எப்போதும் புகை மூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வீடுகளில் கூடியிருந்த மக்களிடம் பிரைனர்டு பேச முயன்றார். சிலர் குடிபோதையில் படுத்திருப்பார்கள். சிலர் அவர் பேசுவதை கேட்டு கேலி செய்வார்கள். நாய்கள் குறைத்து கொண்டிருக்கும். குழந்தைகள் அங்குமங்குமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். சில குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும். சிலர் சமைத்து கொண்டிருப்பார்கள். வீடு முழுவதும் புகையால் நிரம்பியிருக்கும். அவர் ஏற்கனவே காச நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். சுவாசிக்க மிகவும் கஷ்டப்பட்டார். இந்த சூழலில்தான் அவர் பேசினார். எப்படியாவது அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று அவர் துடித்தார். சிலர் அவர் பேசியதை கேட்டார்கள். அவர் அப்போது ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலம் அவர்களோடு பேசினார். ஏனென்றால் அவர்களுடைய மொழியை அவர் இன்னும் சரளமாக கற்கவில்லை. எனவே அவர் பேசியதை மோசஸ் டாட்டாமி என்பவர் அவர்களுக்கு மொழிபெயர்த்து பேசினார். இதில் வருந்தத்தக்க காரியம் என்னவென்றால், அவருடைய மொழிபெயர்ப்பாளர் மோசஸ் டாட்டாமி ரட்சிக்கப்படாதவர். பிரைனர்டு சொன்ன எல்லாவற்றையும் அவர் கேட்டார். அவர்கள் இருவரும் ஒரு குடியிருப்பிலிருந்து இன்னொரு குடியிருப்புக்கு போகும்போதும் வரும்போதும் பேசிக்கொண்டே போனார்கள். போன இடங்களிலெல்லாம் பிரைனர்டு பேசினார். அவர் பேசிய எல்லாவற்றையும் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் கேட்டார். கேட்டு செவ்விந்தியர்களுக்கு மொழிபெயர்த்தார். அவர் நற்செய்தியை கேட்டார். கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை புரிந்து கொண்டார். அவர் பிரைனரிடமிருந்து ஏராளமானவைகளை பெற்றார். ஆனால் அவைகளை கேட்ட பிறகும் அவரிடம் எந்த அசைவும் ஏற்படவில்லை. பிரைனர்டு இதிலும் போராடினார். எத்தனை போராட்டங்கள்! பிரைனர்டு தன் மொழிபெயர்ப்பாளருக்காக அதிகமாக ஜெபித்தார். ஆனால் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு நாள் பிரைனர்டு ஒரு கூட்டத்தில் பேசிய பிறகு அவருடைய மொழிபெயர்ப்பாளர் அவருடைய பேச்சினால் மிகவும் தொடப்பட்டார். திடீரென்று அவர் நித்தியத்தை குறித்து அக்கறைப்பட ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு நித்தியத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார் என்றால், அவரால் உண்மையாக சரியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி ரட்சிக்கப்படப் போகிறேன் என்று அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆம், தேவன் அவரை சந்தித்தார். பிரைனர்டு ஆச்சரியப்பட்டார். அந்த மொழிபெயர்ப்பாளர் எல்லாவற்றையும் அலட்சியமாக பார்க்கக்கூடியவர். அவர் தன் வாழ்க்கையையும் தன் வாழ்க்கை முறைமை பற்றியும் கவலைப்படாதவர். ஆனால் இப்போது அவர் தன் பாவத்தை தெளிவாக பார்த்தார். தான் ஒரு குடிகாரன் என்பதையும், தான் செய்த திருட்டுக்களையும், தான் ஈடுபட்டிருக்கும் வன்முறைகளையும் நினைத்து பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அவர் திடீரென்று மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் திடுதுப்பென்று ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு பிரைனர்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அதை சந்தேகித்தார். எனவே அவர் மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தார். அந்த மாற்றம் பெரும் உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். எனவே அவருடைய மொழிபெயர்ப்பாளர் உண்மையிலேயே மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்று உறுதிப்படுத்த விரும்பினார். அவர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை பிரைனர்டால் பார்க்க முடிந்தது. இப்போது அவர்கள் இருவரும் இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதன்பின் ஏற்பட்ட மாற்றத்தை என்னவென்போம். பிரைனர்டு பிரசங்கித்தார். டாட்டாமி முன்பு போல் வெறுமனையும் மொழிபெயர்க்காமல் பிரைனர்டு பிரசங்கித்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவர் செவ்விந்தியர்களுக்கு மீண்டும் பிரசங்கித்தார். சில நேரங்களில் பிரைனர்டு பிரசங்கித்து முடித்த பிறகு டாட்டாமி அங்கு இன்னும் 2-3 மணி நேரம் தங்கியிருந்து பிரைனர்டு பிரசங்கித்த அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பிரசங்கித்தார். தேவனுக்கு செவி கொடுக்குமாறு அவர்களிடம் மன்றாடினார். என்னே மாற்றம்! ஜீவன் பாய்ந்தோடியது. 1745 கிராஸ்வீக் சங் என்ற தொலைதூர பகுதியில் வேறு சில பழங்குடியினர் இருப்பதாக பிரைனர்டு கேள்விப்பட்டார். அவர் இருந்த இடத்திலிருந்து 130 கிலோமீட்டர் தூரம் குதிரையிலும் நடந்தும் செல்ல வேண்டும். மிகவும் கடினமான பயணம். 1 தூரம், 2 சாலைகள் கிடையாது, 3 நடக்க வேண்டும், 4 இது உடல் ரீதியாகவும் மிகவும் கடினமான பயணம். அவருடைய அப்போதைய நிலைமையில் பிரைனர்டுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவருக்கு காசோனா இருந்தது. ஆயினும் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டார். 130 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த தொலைதூர கிராமத்தை சென்றடைந்தார்கள்.
அங்கு அவர்கள் சில குடியிருப்புகளை கண்டார்கள். ஆனால் எல்லா குடியிருப்புகளும் காலியாக இருந்தன, ஆட்களே இல்லை. அதை கண்டு அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். 2 அல்லது 3 குடும்பங்கள் மட்டுமே இருந்தன. சுமார் 4 பெண்கள், சில குழந்தைகள் இருந்தார்கள், ஆண்களே இல்லை. ஒருவேளை ஆண்களெல்லாம் வேட்டைக்கு சென்று விட்டார்களோ என்னவோ தெரியாது. எனினும் பிரைனர்டு மனந்தளரவில்லை. ஏனென்றால் கொஞ்ச பேராவது இருந்தார்களே. அவர் அங்கு இருந்த அந்த 4 பெண்களுடனும் அவர்களுடைய குழந்தைகளுடனும் பேசினார். அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அவர் சொன்ன கிறிஸ்துவின் அச்சியதை கேட்டு பரவசம் அடைந்தார்கள். பின்னர் கிணற்றோரம் ஆண்டவராய் இயேசுவிடம் உரையாடிய பின் சமாரிய பெண் ஊருக்குள் போய் மற்றவரிடம் அவரை பற்றி சொன்னது போல இந்த பெண்கள் மற்றவரிடம் போய் இந்த வெள்ளைக்காரன் சொல்கிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூறினார்கள். 10-20 மைல் சுற்றளவில் இருந்த மற்ற குடியிருப்புகளில் இருந்த செவ்விந்தியர்களும் அவர் பேசுவதை கேட்க வரத் தொடங்கினார்கள். அடுத்த நாள் இன்னும் சில பேர் வந்தார்கள். மறுநாள் இன்னும் சிலர் வந்தார்கள். விரைவில் 7 அல்லது 8 பேரோடு ஆரம்பித்த கூட்டம் இப்போது 30 மாறிற்று. அவர் மீண்டும் பேச வேண்டும் என அவர்கள் கோரினார்கள். அவர்கள் அவர் பேசுவதை கேட்க விரும்பினார்கள். பிரைனர்டு மீண்டும் மீண்டும் பிரசங்கித்தார். தேவன் வேலை செய்ய தொடங்கினார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட செவ்விந்தியர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்கள் ஆத்துமத்தின் பரிதாபமான நிலையைக் கண்டு கதறினார்கள். பெந்தகோஸ்தே நாளில் ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போன்ற ஒரு முழக்கம் சீடர்கள் இருந்த வீட்டை நிரப்பினது போல தேவனுடைய வல்லமை ஒரு பலமான காற்று போல் அந்த மக்கள் மேல் இறங்கியது போல் இருந்ததாக பிரைனர்டு தன் நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார். வயதானவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் கூட, 7 வயது குழந்தைகளும் கூட தங்கள் இருதயம் எவ்வளவு அழுக்கானது, மோசமானது என்று அறிக்கை செய்து அழுதார்கள். தங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று அறிக்கை செய்தார்கள். தவிப்போடும் தாகத்தோடும் கிறிஸ்துவை தேடினார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தார்கள். பிரைனர்டு பிரமித்தார், மலைத்தார், வியந்தார். தங்கள் பாவத்தின் பயங்கரத்தை கண்டு பயந்த அந்த மக்கள் தேவன் தங்களை பழிவாங்கி விடுவாரோ என்றும் அஞ்சு நடுங்கினார்கள். எனவே தேவனுடைய இரக்கத்தை மன்றாடினார்கள். பிரைனர்டு நரகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் பயமுறுத்தும் வார்த்தைகள் ஒன்று கூட பேசவில்லை. உண்மையில் அவர் 1 யோவான் 1 அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அன்பை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எனினும் இந்த மக்கள் தங்கள் பாவத்தின் கோரத்தை, அகோரத்தை கண்டார்கள். அதன் அருவறுப்பை கண்டு பயந்தார்கள். தங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக தேவை என்று தவிப்போடு கதறினார்கள். தேவன் அவர்களில் வேலை செய்கிறார் என்று டேவிட் பிரைனர்டு திட்டவட்டமாக தெரிந்து கொண்டார். தான் ஒரு பார்வையாளன் மட்டுமே என்று அவருக்கு தெரியும். மணவாளனுடைய தோழனைப் போல் ஒதுங்கி நின்றார். டேவிட் பிரைனர்டு டெலாவேர் ஆற்றோரம் இருந்த ஃபோக்ஸ் குடியிருப்பில் லென்னிலனா என்ற பழங்குடியினருக்கு பிரசங்கித்த போது மிகவும் செல்வாக்குள்ள ஒரு மனிதன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டான். அவன் ஒரு பெரும் குடிகாரன், வன்முறையாளன். அவன் பிரைனர்டு பேசுவதை கேட்டான். அவன் அந்த கூட்டத்தில் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகும் ஒரு நாள் இன்னொரு பழங்குடி வாலிபனை கொலை செய்து விட்டான். தான் செய்த கொலையை நினைத்து அவன் உண்மையாகவே தீலடைந்தான். அவன் செய்த கொலை அவனை வாட்டியது, வதைத்தது. அதற்கு பின் அவன் பிரைனர்டின் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டான். பிரைனர்டு அவனை தேடி அவனுடன் தனிப்பட்ட முறையில் பேசினார். கிறிஸ்துவின் மன்னிப்பை பற்றியும் அவன் செய்த கொலையை கர்த்தர் மன்னிப்பார் என்றும் அந்த முழு நிச்சயத்தோடு அவன் கர்த்தராய் இயேசுவிடம் தைரியமாக வரலாம் என்றும் எடுத்துரைத்தார். ஆனால் அவன் அவருக்கு செவி கொடுக்க மறுத்தான். தன் இருதயத்தை கடினமாக்கினான். நற்செய்தியை ஒதுக்கித் தள்ளினான். அவன்தான் உள்ளூர் மந்திரவாதி என்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைந்த மத சடங்குகளை நடத்துகிற மாய வித்தைக்காரன் என்றும் பிரைனர்டு தெரிந்து கொண்டார். அவன் மிகவும் செல்வாக்குள்ளவன், சமாரியாவில் இருந்த சீமோன் என்பவனைப் போல். அந்த மாய வித்தைக்காரனாய் சீமோன் தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு மக்களை பிரமிக்கச் செய்தான் அல்லவா? அதுபோல இந்த பழங்குடியினர் இவன்தான் மிகப்பெரிய சக்தி என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பிரைனர்டு உண்மையில் அவனோடு போராடினார். அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறவரும் இருக்கிறார். ஆனால் அவன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் செல்வாக்குள்ளவனாக இருந்ததால் அவன் இவர்களுக்கு எதிராக பழங்குடியினரை தூண்டிவிட்டான். பழங்குடியினரிடையே அவனுக்கு இருந்த செல்வாக்கின் நிமித்தமும் அவனும் ஏற்படுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளின் நிமித்தமும் அவன் அந்த இடத்தை காலி பண்ணிவிட்டு வேறு எங்காவது போனால் நன்றாக இருக்கும் என்று கூட பிரைனர்டு நினைத்தார். ஆனால் தேவனுடைய திட்டமோ வேறு. தேவன்
உண்மையாகவே இந்த மனிதனுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு பின் தேவனுடைய பார்வையில் பாவம் எவ்வளவு அருவறுப்பானது, தான் எவ்வளவு பெரிய பாவி என்ற உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. தேவன் தன்னை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கப் போகிறார் என்றும், தன்னை ரட்சிக்க தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும், தேவனே இறுதி தீர்ப்பை வழங்கும் நீதிபதி என்றும் அவன் உணர்ந்தான். அவன் பிரைனர்டிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். கடைசியாக நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு இந்த மனிதன் கிறிஸ்துவிடம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான், முற்றிலும் மாறினான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் தன்னை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை என் இதயத்தை தொட்ட தருணத்தில் என் மந்திர சக்தி அனைத்தும் என்னை விட்டு வெளியேறியது. நான் விரும்பியிருந்தாலும் கூட என்னால் எதுவும் செய்திருக்க முடியாது என்று கூறினான். பிரைனர்டு பழங்குடியினர் வாழ்ந்த இன்னொரு குடியிருப்புக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அங்கு சென்ற கொஞ்ச நேரத்தில் ஒரு வயதான மந்திரவாதி வந்து பிரைனர்டை மிரட்டினான். நான் உன்னை சபித்து விடுவேன், உன்மேல் சாபங்களை வரவழைப்பேன், என் மந்திர சக்தியால் உன்னை மயக்கி விடுவேன், தொலைத்து விடுவேன் என்றெல்லாம் அந்த மந்திரவாதி அவரை மிரட்டினான். நாம் ஏற்கனவே பார்த்த நம்முடைய வாலிப மந்திரவாதி, முன்னாள் மந்திரவாதி, இந்நாள் விசுவாசி, இன்று நம்முடைய சகோதரன், அவனும் பிரைனருடன் வந்திருந்தான். அப்போதுதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்த அந்த புதிய விசுவாசி அந்த குடியிருப்பின் இந்த வயதான மந்திரவாதியின் மிரட்டலை கேட்டு முன்னுக்கு வந்து அந்த முதியவரிடம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானால் சொல்லலாம், உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள், நானும் முன்பு ஒரு கைதேர்ந்த மந்திரவாதி தான், ஆனால் தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டது, அப்போது என் மந்திரவாதம் என்னை விட்டு ஓடி போயிட்டு உனக்கும் அப்படியே நடக்கும் என்று சொன்னான். இதுபோன்ற பல சம்பவங்கள் நிகழ்ந்தன. மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், மாயவித்தக்காரர்கள் என பல ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் அடியோடு மாறினார்கள். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, திடுதுப்பன்று முற்றிலும் மாறினார்கள். அவர்கள் தங்கள் மாய வித்தைகளையும் மந்திர தந்திரங்களையும் உடனடியாக கைவிட்டார்கள், தூக்கி எறிந்தார்கள், மது அருந்துவதை வெறுத்தார்கள். அக்கம் பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஐரோப்பிய வியாபாரிகள், வெள்ளையர்கள் பூர்வீக குடிகளிடையே ஏற்பட்ட இந்த மாற்றங்களை குறித்து கேள்விப்பட்டார்கள். எனவே அங்கு என்ன நடக்கிறது என்று அவர்கள் பார்க்க விரும்பினார்கள், அந்த இடங்களுக்கு வந்தார்கள். உண்மையில் இந்த செவ்விந்தியர்கள் வெள்ளையர்களுக்கு கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறினார்கள். விரைவில் பிரைனர்டின் நற்செய்தி அறிவிக்கும் கூட்டங்களில் வெள்ளையர்களும் செவ்விந்தியர்களும் கூடினார்கள். பிரைனர்டின் பிரசங்கத்தை கேட்ட எல்லா மக்களின் கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த ஐரோப்பிய வெள்ளையர்கள் வெறும் பெயர் கிறிஸ்தவர்கள்தான், அவர்கள் ஒரு சிலர் மட்டுமே விசுவாசிகள். அவர்கள் இந்த செவ்விந்தியர்களிடையே நடக்கும் காரியங்களை கண்டபோது பரவசமடைந்தார்கள். இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையுமின்றி, தேவன் மேல் எந்த விசுவாசமும் இன்றி வாழ்ந்த இந்த செவ்விந்தியர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் தேவனிடம் கொண்டு வரப்பட்ட அனைத்து அவர்கள் மெய்சலித்தார்கள். விரைவில் மொத்தம் 113 பேர் விசுவாசிகளானார்கள். புதிய விசுவாசிகள், புதிதாய் பிறந்த குழந்தைகள். அவர்கள் கிறிஸ்துவில் குழந்தைகள் என்று பிரைனர்டுக்கு தெரியும். அவர்களை இப்போது வளர்க்க வேண்டும். பிரைனர்டு அவர்களை கிறிஸ்துவின் சீடர்களாக்க விரும்பினார். புதிய விசுவாசிகள் அத்தனை பேரும் எழுத்தறிவோ படிப்பறிவோ இல்லாதவர்கள். அவருடைய மொழியில் வேதாகமும் இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்துவையும் வேதாகமத்தையும் கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட வேண்டும். அவர்களை தவறாமல் முறையாக அவர்களுடைய வீடுகளில் போய் சந்தித்து பேசினார். எல்லா வகையிலும் அவர்களுக்கு கற்பித்தார். தான் கற்பித்ததை திரும்ப சொல்ல சொன்னார். அவைகளை மனப்பாடம் செய்ய வைத்தார். இவ்வாறு அவருடைய வாழ்க்கையில் வலுவான அடித்தளத்தை போட்டார். நற்செய்தி அவருடைய உறுதியான அடித்தளமாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அவர்களை பல்வேறு குடியிருப்புகளுக்கு அழைத்துச் சென்றார். அவர்களே தங்கள் சொந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதை ஊக்கப்படுத்தினார். ஆம், ஒரு பழங்குடியின மக்கள் இன்னொரு பழங்குடியின மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். சில நேரங்களில் பிரைனர்டு மக்களை சந்தித்து பேசிய பிறகு களைத்து போய் சோர்வுடன் ஓய்வெடுக்க சென்று விடுவார். ஆனால் இந்த செவ்விந்தியர்கள் அவர் போன பிறகும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் பல மணி நேரங்கள் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். அவர்களிடம் அப்படி ஒரு மாற்றம். பிரைனர்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்ததோடு நிறுத்தவில்லை. அவர்களுக்கு நடைமுறைக்குரிய உதவியும் வழங்கினார். தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற விரும்பிய பழங்குடிய மக்களையெல்லாம் அவர் கிரான்பரி என்ற ஒரு புதிய இடத்திற்கு கூட்டிச் சென்று அவர்களை அங்கு குடியமர்த்தினார்.
வந்த அத்தனை பேரையும் அழைத்துச் சென்றார். கிரான்பெரி என்ற இடம் அவர்கள் இருந்த கிராஸ்ட்வீக் சங்கின் இடத்திற்கு அருகில்தான் இருந்தது, வெகு தொலைவில் இல்லை. பொதுவாக செவ்விந்தியர்களின் குடியிருப்பு அங்குமிங்குமாக பரவி கிடந்தன, சிதறி கிடந்தன. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் வசிக்கவில்லை. அவர்களை கிரான்பெரியில் குடியமர்த்திய பின் அவர்களுக்காக கொஞ்சம் நிலத்தை விலைக்கு வாங்கினார். நல்ல விவசாய நிலம். செவ்விந்தியர்கள் பலர் வந்து இந்த இடத்தை சுற்றி வசித்தார்கள். இந்த இடம் அவர்களுடைய சமூகத்தின் ஒரு மையமாக மாறியது. வயல்களில் விவசாயம் செய்யவும் தன்னிறைவோடு ஒரே சமூகமாக ஒன்றிணைந்து வாழவும் அவர் உதவினார். அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவினார். எத்தனை பிரயாசங்கள், சவால் நிறைந்த ஊழியம். உடல் ரீதியாக மிகவும் சிரமப்பட்டார், காசநோயால் கஷ்டப்பட்டார் என்பதை மறக்க வேண்டாம். தான் இறந்து கொண்டிருப்பது புரைனர்டுக்கு மிக மிக தெளிவாக தெரியும். தான் உடலிலும் உள்ளத்திலும் மிகவும் பலவீனமானவன் என்ற எண்ணமும் உணர்வும் எப்போதும் அவரிடம் இருந்தன. இதனால் அவர் மரணத்தை பற்றி அடிக்கடி சிந்தித்தார், மரணத்திற்காக ஏங்கவும் செய்தார். தன் கர்த்தரை காண அவர் ஆவலாக இருந்தார். இந்த பூமியில் தனக்கு மிக கொஞ்ச காலமே உண்டு என்ற உணர்வோடு அவர் வாழ்ந்தார். எனவே அவர் இருக்கும் நேரத்தை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவதில் உறுதியாக இருந்தார். நான் என் பரலோக பயணத்தில் நோக்கமின்றி ஒருபோதும் அலைந்து திரியக்கூடாது என்று அடிக்கடி ஜெபித்தார். அவருடைய உடல்நிலை இப்போது மிக மோசமாயிற்று. அதற்கு மேல் தன் பணியை தொடர முடியாது என்று அவருக்கு தெரிந்தது. அவர் தன் இளைய சகோதரன் ஜானை வரவழைத்து தான் விட்டுச் செல்லும் ஊழியத்தை தொடருமாறு பணித்தார். அந்த மக்களை அவர் நிற்கதியாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை. அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் மக்கள் அவரை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். பல்வேறு குடியிருப்புகளிலிருந்து மக்கள் திரளாக வந்தார்கள். அவர்களை திக்கற்றவளாக விட்டுச் செல்வதை நினைத்து அவர் கலங்கினார். அந்த மக்களுக்காக யாராவது ஒருவர் தன்னை பானபலியாக ஊற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த மனிதனை அவர் தேடினார். எனவே அவர் தன் சகோதரன் ஜானுக்கு பல கடிதங்கள் எழுதினார். தேவனுக்காகவும் தேவ மக்களுக்காகவும் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாக இருக்குமாறு அவரை ஊக்குவித்தார். ஜான் தன் மூத்த சகோதரனால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் அங்கு வந்து அவர்களை கவனித்துக் கொள்ள ஒப்புக்கொண்டார். ஜான் பிரைனர்டு அங்கு வந்து அந்த மக்களிடையே 34 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஜான் வருவது உறுதியானதும் டேவிட் கிரான்பெரியில் உள்ள தன் மக்களிடம் துக்கத்தோடு விடைபெற்றார். பிரியா விடை, அது பிரியும் விடை. தான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை என்றும் தன் மக்களை மீண்டும் இங்கு பார்க்கப் போவதில்லை என்றும் அவருக்கு தெரியும். பவுல் எபேசர்களிடம் பிரியா விடை பெற்றபோது அவர்கள் அவருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதது போல அந்த மக்கள் டேவிட்டை கட்டிப்பிடித்து அழுதார்கள். அவர்கள் சிந்திய கண்ணீர் கொஞ்ச நஞ்சமல்ல. இதோ பிரைனர்டு பிரியா விடை பெற்று வெளியேறுகிறார். குதிரையில் பயணம். அவரால் கொஞ்ச தூரம் மட்டுமே குதிரையில் பயணிக்க முடிந்தது. நியூ ஹேவனில் இருந்த தன் குடும்பத்தாரிடம் செல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். ஆனால் அவருடைய பலவீனத்தின் நிமித்தம் அவ்வளவு தூரம் செல்ல முடியவில்லை. எனவே அவர் உடனடியாக அருகில் இருந்த ஜோனத்தன் டிக்கின்சனின் வீட்டிற்கு சென்றார். அங்கு கொஞ்சம் ஓய்வெடுத்தபின் அங்கிருந்து கிளம்பி ஜோனத்தன் எட்வர்ட்ஸின் வீட்டை சென்றடைந்தார். அதற்கு மேல் செல்ல அவரிடம் பலம் இல்லை. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் டேவிட் பிரைனர்டை கவனித்துக் கொள்ள விரும்பினார். பிரைனர்டின் நோய் ஜோனத்தன் எட்வர்ட்ஸுக்கு தெரியும். பிரைனர்டின் வாழ்வில் கர்த்தர் எவ்வளவு வேலை செய்திருந்தார் என்பதை ஒரே ஒரு நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கிராஸ்வீக் சங்கில் மக்களிடமிருந்து அவர் பிரியாவிடை பெற்று சென்றபோது அவரை வழியில் சந்தித்தவர்களெல்லாம் அவருடைய ஊழியத்தை பற்றி விசாரித்தார்கள். அந்த பழங்குடியினரை பற்றி கேட்டபோதெல்லாம் அவர் அழுதார். அந்த அளவுக்கு அவர் அவர்கள் மேல் அன்பு வைத்திருந்தார். ஒரு வார்த்தை பேசாமல் கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய இருதயத்தில் தேவன் செய்த என்னே மாற்றம் இது. எட்வர்ட்ஸ் குடும்பத்தார் விருந்தோம்பலுக்கு பேர் பெற்றவர்கள். மக்களை தங்கள் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்ததோடு அவர்கள் தங்கள் விருந்தோம்பலை நிறுத்தவில்லை. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் நோயுற்ற மக்களையும் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை கண்ணும் கருத்துமாக பராமரித்தார். அது அவருடைய குணம். எனவே தன் வீட்டுக்கு வந்த நோய்வாய்ப்பட்ட டேவிட் பிரைனர்டையும் அவர் அப்படியே கவனித்துக் கொண்டார். டேவிட் பிரைனர்டு தன் கடைசி நாட்களை ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் வீட்டில் கழித்தார். எட்வர்ட்ஸுக்கு ஜெர்ஷா என்ற 17 வயது மகள் இருந்தாள்.
அவள்தான் பிரைனர்டை அவருடைய கடைசி காலத்தில் 5 மாதங்களுக்கு மேலாக கவனித்து கொண்டாள். அவள் அவரை மிகவும் மகிழ்ச்சியோடு கவனித்தாள். அவளுடைய அப்பா அவளுடைய பணிவிடையை பற்றி அவள் மிகவும் மகிழ்ச்சியோடு அர்ப்பணிப்போடு அவரை கவனித்து கொண்டாள். ஏனென்றால் அவரை இயேசு கிறிஸ்துவின் ஒரு சிறந்த ஊழியராக அவள் பார்த்தாள் என்று எழுதுகிறார். பிரைனர்டு அவளை பற்றி மிக உயர்ந்த அபிப்பிராயம் கொண்டிருந்தார். அவள் மேல் அவர் அளவு கடந்த மதிப்பும் மரியாதை வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் ஜோனத்தன் எட்வர்ட்ஸிடம், தேவனின் பொருட்டு பிறர்க்கு நன்மை செய்வதற்காக தன்னைத்தானே வெறுத்த உங்கள் மகளைப் போல் ஒரு வாலிப பெண்ணை நான் என் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததில்லை, அவள் ஒரு மேன்மையான பரிசுத்தவதி என்று கூறினார். வழக்கம்போல் பலர் எட்வர்ட்ஸ் வீட்டுக்கு வந்து போனார்கள். வந்தவர்களெல்லாம் பிரைனர்டுடன் கொஞ்ச நேரம் செலவழித்தார்கள். டேவிட் பிரைனருடன் பேசிவிட்டு வெளியே வந்த பின் அவர்கள் எல்லோருக்குள்ளும் அவருடைய தாக்கம் இருந்தது. மரணப்படுக்கையிலும் அவருடைய ஆர்வம் குறையவில்லை. அவர் மிகவும் பலவீனம் அடைந்தார். படுத்த படுக்கையானார். படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய ஜபம் நிற்கவில்லை. அவருடைய ஜபம் பலருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உண்மையில் பிரைனர்டின் ஜப வாழ்க்கையை கண்ட ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் மிகவும் உற்சாகம் அடைந்தார். சில நேரங்களில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவதற்கு முன் டேவிட் பிரைனர்டு ஜபித்தார். அந்த நேரங்களில் அவருடைய தெளிவு, தேவனை முகமுகமாய் காண வேண்டும் என்ற அவருடைய ஆவல், பரலோக எதிர்காலத்தை பற்றி அவருடைய எதிர்பார்த்து ஆகியவைகளைக் கண்டு ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் ஆச்சரியப்பட்டார். அவருடைய சாந்தம், உறுதிப்பாடு ஆகியவைகளால் அவர் ஈர்க்கப்பட்டார். ஒரு நாள் எட்வர்ட்ஸின் இளைய மகள் பிரைனர்டுடன் சேர்ந்து வாசிக்க வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய அறைக்குள் நுழைந்தாள். அவள் வேதாகமத்தோடு அறைக்குள் வருவதை பார்த்த பிரைனர்ட், ஆ, என் அன்பான புத்தகம், என் அருமையான அழகான புத்தகம், இந்த புத்தகம் திறக்கப்படுவதை நான் விரைவில் காண்பேன், இதிலுள்ள பரம ரகசியங்கள், தேவனுடைய இறையாண்மையின் பரம ரகசியங்கள் அனைத்தும் வெளியாக்கப்படுவதை நான் விரைவில் காண்பேன் என்று பரவசத்தோடு கூறினார். இந்த நேரத்திலும் அவர் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இது இன்னொரு வகையான மனச்சோர்வு. அவர் சீக்கிரம் மறிக்க விரும்பினார். ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எனவே உயிரோடு இருக்க பொறுமை இல்லாமல் மறிக்க வேண்டும் என்று அவசரப்படுவதால் தான் தேவனை கனவீனப்படுத்திவிடக்கூடும் என்று அவர் பயந்தார். தாங்க முடியாத வலியால் துடித்தார். உங்களுக்கு காச நோயை பற்றி கொஞ்சம் தெரிந்தால் இதை புரிந்து கொள்ளலாம். காச நோயால் பாதிக்கப்படுபவர்களின் நுரையீரலை பாக்டீரியாக்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். எலும்பும் தோலுமாகி விடுவார்கள். மூச்சு விட முடியாது. சுவாசிப்பது கடினமாகிவிடும். எனவே இந்த சிந்தனைகள் வந்தபோது அவர் பயந்தார். தன் எண்ணங்களால் தான் தேவனை அவமதிக்கக்கூடும் என்று கவலைப்பட்டார். அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூடுதலான வலியை அவரால் தாங்க முடியவில்லை. இறுதியாக 1747 அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை அந்த மகிமையான நாள் வந்தது. பிரைனர்டு மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாள் வந்தது. அவர் தேவனை காணும் நாள் வந்தது. இதோ அவருடைய சில கடைசி வார்த்தைகள். அவர் வருவார். அவர் தாமதிக்க மாட்டார். நான் விரைவில் அவருடைய தூதர்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். அன்று காலை 6 மணிக்கு அவருடைய பாடுகள் முடிவடைந்தன. அவர் கர்த்தரிடம் சென்று விட்டார். அப்போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? வெறும் 29. அதிர்ச்சியாக இருக்கிறதா? அவருடைய அடக்க ஆராதனையில் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் பிரசங்கித்தார். 4 மாதங்களுக்கு பிறகு சோகமே உருவான ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் மற்றொரு அடக்க ஆராதனையில் மீண்டும் பிரசங்கித்தார். இந்த முறை அவர் தன் அன்பு மகள் ஜெருஷாவின் அடக்க ஆராதனையில் பிரசங்கித்தார். பிரைனர்டை கவனித்து கொண்டதன் விளைவாக அவளும் நோய்வாய்ப்பட்டாள். அந்த நோயினால் அவள் இறந்தாள். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் ஜெருஷாவை தன் குடும்பத்தின் மலரென்றும், அந்த மலர் தன் 18 வருட பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக மனவீசி சேவை செய்தது என்றும் பேசினார். அவருடைய குடும்பத்துக்கும் சொத்தமான ஒரு இடத்தில் பிரைனருடைய கல்லறை அருகே ஜெருஷாவை அடக்கம் செய்தார்கள். டேவிட் பிரைனர்டு 8 ஆண்டுகள் மட்டுமே கிறிஸ்தவராக இருந்தார். அதில் 4 ஆண்டுகள் மிஷனரியாக ஊழியம் செய்தார். உடலில் பலவீனம், நோயோடு போராட்டம். உள்ளத்தில் பலவீனம், கடுமையான போராட்டம். கடுமையான மன அழுத்தத்துடன் போராடினார். அவர் மரணத்திற்காக ஏங்குவதை பற்றி தன் நாட்குறிப்பில் 22 இடங்களில் எழுதியிருக்கிறார். அதுவே தன் துன்பத்திலிருந்தும் விரக்தியிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழி என்று அவர் கருதினார். ஆயினும் கூட அவர், இதோ என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் கண்மலையாகி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் நிச்சயத்தோடும் கூறுகிறார்.
இவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் இறையியல் படித்து முடித்திருந்தால், பட்டம் பெற்றிருந்தால், எங்கோ ஒரு சபையில் ஒரு மதப்போதகராயிருப்பார். 10-11 இருந்து மறைந்திருப்பார். ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பது எவ்வளவு அற்புதம். தேவனுடைய மக்கள் தோற்றாலும் கூட, விழுந்தாலும் கூட, தவறினாலும் கூட அவர் வல்லமையுடன் செயல்பட முடியும், செயல்படுகிறார். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் பின்னாட்களில் டேவிட் பிரைனர்டின் நாளிதழ்களையும் நாட்குறிப்புகளையும் வெளியிட்டார். அதற்கு முன்னுரையாக, உண்மையான மதத்தையும் நற்பண்பையும் உலகிற்கு பரிந்துரைக்க பிரதிநிதித்துவப்படுத்த 2 வழிகள் உள்ளன. 1 வார்த்தை, மற்றொன்று வாழ்க்கை. 1 உபதேசம், மற்றொன்று சாட்சி. டேவிட் பிரைனர்டின் மிக குறுகிய வாழ்க்கை நமக்கு உண்மையான சாட்சியாக விளங்கட்டும். பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் சோதனைகளில் நிலைத்திருப்பதற்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக விளங்கட்டும். இந்த பாடுகள், சோதனைகள் நம் ஆத்துமாவில் இருந்தாலும் சரி, நாம் ஆத்துமாவுக்கு வெளியே இருந்தாலும் சரி, நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் அவசர உணர்வோடு தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடவும் செலவிடவும் உற்சாகப்படுத்த நமக்கு சாட்சியாக விளங்கட்டும் என்று எழுதினார் டேவிட் பிரைனர்ட். தன் நாட்குறிப்பில் எழுதிய ஒன்றை சொல்லி நாம் முடிக்கப் போகிறோம். அமெரிக்காவில் செவ்விந்துகளிடையே தேவன் மகத்தான வேலைகள் செய்வதற்கு முன் 1744 அவர் இதை தன் நாட்குறிப்பில் எழுதினார். நான் தேவனுக்கேற்ப பரிசுத்தமாக்கப்படுவதும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவதுமே என் ஆசை. அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையே என் மகிழ்ச்சி. ஆமென்.